வணக்கம் நேயர்களே, இன்று 20ஆம் தேதி நவம்பர் மாதம் 2016 ஞாயிற்றுக்கிழமை. இலங்கையில் தினசரி வெளிவரும் தமிழ், சிங்கள, ஆங்கில பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டமாக நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரியின் பிரதான செய்தியை பார்க்கும்போது, புதிய அரசியல் அமைப்பின் மீது சர்வஜன வாக்கெடுப்பு, 6 உபக்குழுக்களின் அறிக்கைகள் சமர்ப்பிப்பு, எதிர்த்தரப்பினர் சபையில் வலியுறுத்து என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியே இன்றைய தினக்குரல் மற்றும் சுடரொளி பத்திரிகைகளின் பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. முதலில் வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்தியின் விரிவினை பார்ப்போம். அரசியலமைப்பு சபை நேற்று சனிக்கிழமை அரசியலமைப்பின் தலைவர் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கூடிய போது, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியலமைப்பு சபையின் வழிநடத்தும் குழுக்களினால் நியமிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள், நீதிமன்றம், நிதி, தேசிய மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் போலீஸ் சட்டத்தை நிலைநாட்டுதல், அரசு சேவையை மறுசீரமைத்தல், மத்தியும் சுற்றையல் உறவுகள் ஆகிய 6 உபக்குழுக்களின் அறிக்கைகள் நேற்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதே செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில், 3-2 கிடைத்தாலும் சர்வஜன வாக்கெடுப்பே இறுதி முடிவு, பிரதமர் ரணில் சபையில் அறிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. புதிய அரசியல் அமைப்புக்கு மக்களின் தீர்ப்பே இறுதி முடிவு என்றும், அதிலும் பெரும்பான்மையானவர்களும் சிங்களவர்களும் இந்த புதிய அரசியல் அமைப்புக்கு ஆதரவு அளித்தால் மட்டுமே அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் தெரிவித்திருந்த கருத்தினை இன்றைய தினக்குரல் தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. அதேபோன்று அரசியலமைப்பு நிறைவேற 2 நிபந்தனைகள், ரணில், சம்பந்தன், அனுரகுமார சபையில் ஒரே குரலில் முன்வைப்பு என்ற செய்தியை இன்றைய தினக்குரல் தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. இது தவிர 2017 வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செயலகம், பிரதமர் செயலகம், சுயாதீன ஆணைக்குழுக்கள் உட்பட 22 அரசு நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடுகள் பற்றிய குழுநிலை விவாதம் நேற்று சனிக்கிழமை நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது, ராணுவ சதியை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஜனாதிபதிக்கு தினேஷ் குணவர்த்தன நேரில் எச்சரிக்கை விடுத்த செய்தியும் இன்றைய வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், ஜனநாயகம் பேணப்படாவிடில் ராணுவ சதிக்கு இடமுள்ளது, சபையில் தினேஷ் குணவர்த்தன என்ற தலைப்பிலும், தினக்குரலில் ராணுவ சதியை எதிர்கொள்ள நேரிடும், ஜனாதிபதிக்கு தினேஷ் நேரில் எச்சரிக்கை என்ற தலைப்பிலும், சுடரொளியில் ராணுவ சூழ்ச்சி இங்கு ஏற்படும், ஜனாதிபதி முன்னிலையில் மஹிந்த அணி எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இலங்கைக்கு நிதியுதவி வழங்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானம் என்ற செய்தியில் இன்றைய வீரகேசரி தனித்து கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையின் பொருளாதார செயற்பாடுகள் தொடர்பான முதலாவது கணிப்பீட்டை நிறைவு செய்துள்ள சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு மேலும் 162.6 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க தீர்மானித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், நாட்டில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் இனவாத செயற்பாடுகள் குறித்து இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் உப செயலாளர் நேருஜி கருத்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, இனவாத மத குருமார்கள் தொடர்பில் அரசு அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் இனமத ரீதியில் பதற்றத்தை ஏற்படுத்த பாரிய சதி என்று கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. அரசியல் போட்டிகள் காரணமாக இந்த நாட்டில் பல்வேறு முரண்பாடுகளும் இனமுறுகள் நிலையும் கலவரங்களும் அவ்வப்போது வெடிக்கின்ற நிலையில், பதவியில் இருக்கும் அரசாங்கத்தை கவிழ்க்கவும் அதேபோன்று ஆட்சியை கைப்பற்றவும் அரசியல்வாதிகள் இனரீதியான செயற்பாடுகளை தமது ஆயுதமாக கொண்டுள்ளதுடன், அதற்கு ஏற்றால்போல் கடும் போக்காளர்களும் மதவாதிகளும் ஒத்துதுவதையும் காண முடிகின்றது. இவ்வாறான செயற்பாடு இனமத ரீதியில் பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பாரிய சதியாக நோக்கப்படுவதுடன், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அமைதியை சீர்குலைக்க மதவாத சக்திகள் பயன்படுத்தப்படுகின்றதா என்ற சந்தேகமும் பரவலாக தோன்றியுள்ளது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை, 13 ஊடகவியலாளர்கள் கொலை, 87 பேர் மீது தாக்குதல் என்ற செய்தியை தனது முதல் பக்கத்தில் கொண்டுள்ளது. இதுபோன்ற செய்தி சுடரொளியிலும் வெளியாகியுள்ளது. சுடரொளியில், மஹிந்த ஆட்சியில் ஊடகவியலாளர்கள் 13 பேர் படுகொலை, 87 பேர் மீது தாக்குதல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தவிர இன்றைய தினக்குரல் தனது முதல் பக்கத்தில், IS விடயத்தை வைத்து ஊடகங்களால் வீண் பீதி என்ற செய்தியில் கவனம் செலுத்தியுள்ளது. தற்போது சர்வதேசத்தை ஆட்டி படைக்கும் ISIS பயங்கரவாத அமைப்பில் 32 இலங்கை முஸ்லிம்கள் இணைந்து கொண்டுள்ளதாக அண்மையில் நீதியமைச்சர் கூறிய விடயத்தை ஊடகங்கள் வீண் பீதியை ஏற்படுத்துவது போன்று செயற்படுவது கவலை அளிப்பதாக அமைச்சர் ஹக்கீம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரல், ஜனாதிபதி உத்தரவு செயலூறு பெறுமா என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் தனது ஆசிரியர் தலையங்கத்தை வெளியிட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக மட்டக்களப்பில் அடாவடித்தனங்களை மேற்கொண்டு வரும்
மட்டக்களப்பு மங்களராமைய சுமணரத்ன தேரர் விவகாரம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு சபையின் கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டுக்குள் இனிமேல் இனவாதம் பேசும் அனைவருக்கும் எதிராக தயவு தாட்சண்யமின்றி இனமத பேதங்கள் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டிருந்தார். ஜனாதிபதியின் இந்த உத்தரவு சேலூர் பெருமா என்பதே இன்றைய தினக்குரல் ஆசிரியரின் கேள்வியாக அமைந்துள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளி ஏனைய பத்திரிகைகளில் வெளிவராத இரண்டு செய்திகளில் கவனம் செலுத்தியுள்ளது. ஒன்று, மாவீரர் வாரம் நாளை ஆரம்பம், தமிழர் தாயகத்தில் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்க ஏற்பாடு என்ற செய்தியும், மற்றைய செய்தியாக கல்வி அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மகிந்த அணி கூறுகின்றது என்ற செய்தியையும் வெளியிட்டுள்ளது. அதாவது, கல்விக்காக ஒதுக்கிய நிதியை முழுமையாக செலவழிக்காது மீதப்படுத்திய குற்றத்திற்காக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே மகிந்த தரப்பு வாதமாக உள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் கையாலாகாத இனமாவோமா என்று கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. வாதங்களில் மிகவும் கொடூரமானது மதவாதம் என்றால் மிகையல்ல, இதனை கையில் எடுத்த நாடுகள் இரத்த களரிகளையே பரிசாக பெற்றெடுத்திருக்கின்றன என்று குறிப்பிடும் சுடரொளியின் ஆசிரியர், இனிவரும் காலங்களில் நடக்கும் போர் ஆயுதங்கள் கொண்டது அல்ல, மதிகொண்டு வெல்லப்பட வேண்டியவை. மாறிவரும் சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிரலை தமிழர் தரப்பு சரியாக கையாளவில்லையாயின் கையாலாகாத இனமாக உலகில் தமிழினம் திகழும் என்பதை மாற்ற முடியாது என்று தனது வேதனையையும் வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் மற்றும் வலம்புரியை பார்த்தால் இரண்டு பத்திரிகைகளினதும் பிரதான செய்திகள் வேறுபட்டதாகவே காணப்படுகின்றது. உதயனின் பிரதான செய்தி, மத்திய மாகாணமிடையிலான ஒருங்கிய நிரல் அதிகாரங்களை நீக்க பரிந்துரை என்றும், வலம்புரியின் பிரதான செய்தி, நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சுமணரத்ன தேரரை உசுப்பிவிட்டவர் மகிந்த, அமைச்சர் மனோகணேசன் குற்றச்சாட்டு என்றும் வெளியாகியுள்ளது. இது தவிர வலம்புரியில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நாடு சொந்தமல்ல, கடும்போக்கு அமைப்புகளுடன் பொதுபல சேனா கண்டன பேரணி என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்து சிங்கள நாளேடான லங்காதீப மற்றும் ஆங்கில பத்திரிகையான சண்டே டைம்ஸ் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கும்போது, சிங்கள பத்திரிகை வரவு செலவு திட்டம் தொடர்பான 10 யோசனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சண்டே டைம்ஸின் பிரதான செய்தி, டச்சு நிறுவனம் ஒன்றிடம் ஏபஸ் A350 விமானத்தை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை முற்பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது அதனை ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் குறித்த டச் நிறுவனம் இலங்கைக்கு கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும், இது தொடர்பில் அரசாங்கம் சட்டம் அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கு முயற்சிப்பதாகவும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் கவனம் செலுத்துவோம். சர்வதேச பக்கத்தில் திபெத் பௌத்த மத தலைவர் தலாய் லாமா 4 நாள் பயணமாக மங்கோலியா நாட்டிற்கு செல்லவுள்ள நிலையில், தலாய் லாமாவை உள்ளே விடாதீர்கள் என்று மங்கோலியாவிற்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ள செய்தியும், டிரம்புடன் இணைந்து பணியாற்ற ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஒபாமா வலியுறுத்தியுள்ள செய்தியும் வெளியாகியுள்ளது. வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும் முன்பாக பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி பராக் ஒபாமா, அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இணைந்து பணியாற்றுங்கள் என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து இந்திய செய்திகள் பக்கத்தில், இந்திய பொருளாதாரத்தில் பெரும் அச்சுறுத்தலாக திகழும் கருப்பு பணம் என்ற செய்தி கட்டுரை ஒன்று வெளியாகியுள்ளது. இந்தியாவில் தற்போது பெரும் பரபரப்பிற்கு உள்ளாகியுள்ள மத்திய அரசின் அறிவிப்பு, அதாவது 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லுபடியற்றது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு, கருப்பு பண விவகாரத்தை முறியடிக்கும் ஒரு முயற்சியே என்று இந்த செய்தி கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரங்களை பார்ப்போம். வீரகேசரியின் கேலிச்சித்திரம், மகிந்த அணியில் இடம்பெற்றிருந்த ஜிஎல் பீரிஸ் தற்போது புதிய கட்சியொன்றை உருவாக்கியுள்ளார். இந்த கட்சியை உருவாக்கும் போது இனவாத சக்திகளுக்கு தாம் இடமளிக்க மாட்டோம் என்றும், மைத்திரி அரசு நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயற்படுவது போன்று நாட்டின் முன்னேற்றத்திற்காகவே செயற்படுவோம் என்றும், இனவாத சக்திகளுக்கு துணை போக மாட்டோம் என்றும் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்க பாரிய எதிர்ப்புகளை சந்தித்து வரும் மகிந்த அணி ஜிஎல் பீரிஸை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாகவும், அவரை ஒரு கேடியமாக பயன்படுத்துவதாகவும் இந்த கேலிச்சித்திரத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. லங்காதீபவின் கேலிச்சித்திரம், 2017 வரவு செலவு திட்டத்தில் நீர்க்கட்டணத்தினை 30% அதிகரிப்பதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அறிவித்திருந்த நிலையில், அதனை உடனடியாக நிறுத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார். இதனை சித்தரிப்பதாகவே இந்த கேலிச்சித்திரம் அமைந்துள்ளது. இந்த கேலிச்சித்திரத்தில் நீர்க்குழாய் ஒன்றினூடாக ரவி கருணாநாயக்க நீரை பாய்ச்சுவது போன்றும், அதனை மைத்ரிபால சிறிசேன கையால் மறைத்து வைத்திருப்பது போன்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீரில் மூழ்கிக் கொண்டிருக்கும் சாதாரண குடிமகன் ஒருவரும் இந்த கேலிச்சித்திரத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளார்.
இதுவரை இலங்கையில் இன்று வெளியாகியிருந்த தமிழ் சிங்கள ஆங்கில பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகளை ஆதவன் இணையதளத்திலும் பார்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.